Hi all, in the video la 6th standard maths term 3 exercise 5.1 la 7th sum paakalam. Give instructions to fill in a blank withdrawal form issued in a bank. So bank la vandu withdrawal form irukku illaya, காசு எடுக்கிறதுக்காக அந்த ஃபார்ம் இருக்கும், டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த வித்ட்ரால் ஃபார்மை தான் எப்படி ஃபில் பண்ண போகிறோன்றது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு சம் வாட் டிஃப்ரெண்ட் ஆகலாம். இங்கே வந்து பிரான்ச் நேம் எந்த இது வரதராஜபுரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சீல் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பிரான்ச்சுன்றது இங்கே எழுதணும். சப்போஸ் சென்னைனா எக்மோர்னா எக்மோர் பிரான்ச் அந்த மாதிரி எழுதணும். இப்போ ஆல்ரெடி பிரான்ச் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேட், டேட் இன்றைக்கி என்ன டேட்டுன்றது மாதிரி 18/2/2021 எழுதணும். நெக்ஸ்ட்டு பே டு செல்ஃப் அஸ் த சம் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத எழுதணும். என்ன எவ்வளோன்ற எவ்வளோ ருப்பீஸ்ன்றது. சப்போஸ் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண போகிறது 3000 ருப்பீஸ்னால் இங்கே வந்து வேர்ட்ஸில் எழுதணும். 3000 ஓகேவா, 3000 ருப்பீஸ் ஒன்லி ஓகேவா. இங்கே வந்து என்ன அமௌண்ட்டுன்னு கேட்கணும், ஐ மீன் எழுதணும், வேர்ட்ஸில் எழுதணும். 3000 ருபீஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கணுமோ, எவ்வளோ பணம் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து வேர்ட்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்பர்ஸில் எழுதணும். பாருங்கள், 3000. தென் இங்கே வந்து டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது இந்த பேங்க் பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பர் இல்லையா, 2, 4, 6, 8, 7, 3, 2, 0, 1 இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைன் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர். நெக்ஸ்ட்டு கணக்கு வைத்திருப்பா, ஐ மீன் நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், இது இருக்குது பாருங்கள், அக்கௌண்ட் ஹோல்டர் உங்களோட நேம் எழுதணும். இப்போ சப்போஸ் மீனா, உங்கள் நேம் மீனானா மீனா, ஸோ தென் அக்கௌண்ட் ஹோல்டர் மீனா, சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. இது வந்து ஆஃபீஸ் யூஸ். இவ்வளோதான் வந்து வித்ட்ரால் ஃபார்முக்கான ஃபில்லிங். என்னென்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் நேம் எழுதணும், தென் டேட்டு, அமௌண்ட்டை வந்து இது வந்து வேர்ட்ஸில் எழுதணும், இங்கே வந்து நம்பர்ஸில் எழுதணும், தென் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட நேம், தென் இங்கே சிக்னேச்சர். இதுதான் வந்து பேங்க்கில் போயிட்டு நம்ம வித்ட்ரால் பண்ணணும்னா வித்ட்ரால் ஃபார்ம்னு இருக்கும். அதை பாருங்கள், கேஷ் வித்ட்ரால் ஸ்லிப்பு, இது வந்து வித்ட்ரால் ஸ்லிப்பு, இது வந்து டெபாசிட் ஸ்லிப்பு, இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், டெபாசிட் ஸ்லிப்பு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டெபாசிட் ஸ்லிப்பு, இதுதான் கேஷ் வித்ட்ரால் ஸ்லிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்